வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 6/4/2024 சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் 9:00 முதல் 10:30 வரை. குளிகை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் 6:09. கரணம் 12:00 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 7:41 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:22 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று காலை 6:08 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:22 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். மேஷராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும், மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். எதிலும் ஆதாயங்கள் உண்டாகும். தேகநலன் சீராகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள், பரணி ஆதாயங்கள் கிடைக்கும், கிருத்திகை முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தேகநலன் சீராகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும். ரோஹிணி ஆதாயங்கள் ஏற்படும். மிருகசிரேஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரத்தில் மாற்றமான நிலை கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உடன் பிறந்தவர்களினால் நன்மைகள் உண்டாகும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுபிக்ஷங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் நெருக்கம் ஏற்படும். திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும். புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் லாபங்களும் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் உடல் அசதிகள் ஏற்படும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் தடைகள் நீங்கும். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். அலுவலகத்தில் கௌரவங்கள் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்புகள் கிடைக்கும். பூரம் நெருக்கம் உண்டாகும். உத்திரம் ஆதரவான நாள். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகை மகிழ்ச்சியை உண்டாக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் ஆசைகள் நிறைவேறும். ஹஸ்தம் தேகநலன் சீராகும். சித்திரை ஒத்துழைப்பான நாள். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி வேகமாக செயல்படுவீர்கள். உற்சாகம் நினைத்தது நிறைவேறும். விருச்சிகராசி நேயர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும். சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். வயதானவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும்.
லாபங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், விசாகம் சேமிப்புகள் கூடும், ஹனுஷம் நிம்மதி உண்டாகும், கேட்ட அனுபவங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் இருந்து வந்த தடைகள் நீங்கும், உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை கிடைக்கும், சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும், மேன்மையான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மூலம் தடைகள் விலகும், பூராடம் நிம்மதியான நாள், உத்திராடம் கௌரவங்கள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபங்கள் உண்டாகும், உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும், பேச்சு திறமையால் வெற்றிகரமான நிலை உண்டாகும், அனுகூலங்கள் ஏற்படும், உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, செலவுகள் கூடும், ஆதரவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், திராடம் குழப்பங்கள் தீரும், திருவோணம் அனுகூலங்கள் ஏற்படும், அவிட்டம் செலவுகள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், தேகநலன் சீராகும், மேலதிகாரிகளினால் முன்னேற்றமான நிலை உருவாகும், அலைச்சல்கள் கூடும், வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, பேச்சுக்களில் அனுபவ லாபங்கள் கூடும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அவிட்டம் ஆதரவான நிலை கிடைக்கும், சதயம் யோசித்து செயல்படவும், பூரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும், சாதகமான நிலை ஏற்படும், எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாகும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும், ஒத்துழைப்பான நிலை எதிலும் ஏற்படும், நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், புரட்டாதி வளமான நாள், புரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும், ரேவதி ஆர்வம் உண்டாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.